வடகிழக்கு நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சம் 27°C ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக வேடசந்தூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர், முசிறி, திருச்சி மாவட்டம் 9, கரூர், பரமத்தி, தேவாலா 8, வேப்பந்தட்டை, பெரம்பலூர் மாவட்டம் 7, பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம் 6, விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம் 5, சோலையார், கோவை மாவட்டம், முண்டியம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம், விரகனூர், சேலம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வடக்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.